Hi guys, this is Rahul. Welcome back to our channel. So, channel ku pusam vandinga like pannunga, share pannunga, marakama subscribe pannidunga. So, ini nama enna video la paak porom na vandu idu vandu training part 2. Part 1 paakalana marakama poi part 1 paathu vandrunga. So, idu vandu training part 2. So, vandu inda training part 2 la vandu enna nadakkum paathina vandu full of vandu exercise training, fitness training, adukapra vandu stranger la vandu eppadi attack pandrathu andha maari dhaan irukum. So, video ku la polam. Vaanga. So guys, first training end pathina vandu inda kachchi va vandu Eric vandu smell panna vechittu நம்ம ஒழிச்சு வச்சிருவோம் அது எரிக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க சரி ஸோ இது வந்து எரிக்கு வந்து ஸ்மெல் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மேலே போய் ஒழிச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறமா எரிக்கு வந்து அன்லீஸ் பண்ணுவோம் Search. கண்டு பிடிச்சிட்டான் அட்லாஸ் கண்டு பிடிச்சிட்டான் குடிங்க குட் பாய் குட் பாய் ஸோ கைஸ் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் மேலே வச்சுருந்தா அசல்ட்டாக கண்டுபிடிச்சிட்டான் ஸோ இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணுறேன் அதையும் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள் ஸோ கைஸ் இப்போ பார்த்துருப்பீங்க எரிக்கு எப்படி கண்டுபிடிச்சா பார்த்துருப்பீங்க நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது உள்ள போட்டு இப்படி கீழே வச்சிருக்கோம் கீழே வச்சிருக்கேன் கண்டுபிடிக்கிறானா அப்படின்றத பாருங்கள் வெரிக்கு கூப்பிடுறேன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள வாய் விட முடியல அவனால குட் பாய் கண்டுபிடிச்சிட்டா வந்து பார்த்துருப்பீங்க நான் இதை வந்து ரெண்டு இடத்துல ஒழிச்சு வச்சேன் ரெண்டு இடத்துலையுமே பக்காவாக வந்து கண்டுபிடிச்சிட்டான் ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் கமெண்ட் கூட போகலாம் ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஹோல்ட் பண்ணி இருக்கிற ட்ரைனிங் தான் எதுக்காக இதை ட்ராக் பண்ணுற ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸோட ஜா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் வந்து பண்ணுவோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீஃப்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ கையை வந்து கடிச்சு ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் விடாது அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் ஸோ அதில் எரிக்கு வந்து எப்படி வந்து நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் சரிங்களா பாருக்குறான்றது தெரியும் பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் எப்படி ஹோல்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக டைட்டாக ஹோல் அப்பா ஃபுல்லாக டைட்டாக ஹோல் பண்ணியிருக்கேன் ஸோ இது இது எதுக்காக பண்ணுறாங்கன்ற உங்களுக்கு டவுட் நிறைய பேர் இருந்திருக்கும் ஸோ இதுக்காக தான் இந்த ஜா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் டீட்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காகவும் பண்ணுறாங்க சீரியஸாக வந்து அவன் ஃபோர்ஸ் இழுக்கிறான் என்னால் தூக்க முடியல ரெண்டு கை வச்சு தூக்கணும் நம்ம இழுக்கிறாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எரி
good boy, good boy. Enough. Good boy. So guys, எப்பவுமே வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவன் வந்து விளையாடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதெல்லாம் வந்து வாங்கிடும். அவங்ககிட்ட அப்படியே விட்டு போயிடக்கூடாது. எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து டாக் வந்து நம்மளை வந்து ஆல்ஃபாவாக சூஸ் பண்ணோம். ஆல்ஃபா அப்படின்னா வேறு எதுவும் ஒன்று கிடையாது. டாக் வந்து நம்ம வந்து தலைவனாக வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த விளையாடுறது கொடுக்கும்போது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வாங்கி அவங்களால எடுக்க முடியாத ஹைட்டுக்கோ இல்லை வேறு எதோ எடுத்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து டாக் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறத விட அவங்களை வந்து ஹெட்டாக வந்து அதை சூஸ் பண்ணும். வந்து டாய் ஃப்ராக் வச்சுருக்கேன். இதை நான் தூக்கி போட்டு அட்டாக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து எப்படி எரிக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்றத வெயிட் பண்ணிப்பேன். ஸோ இதில் வந்து த்ரெட்டு நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ராகையும் கடித்து போட்டுருவான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரிஜினல் இல்லைன்ட்டு. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் ட்ரைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் ட்ரைனிங். அதாவது வந்து இப்போது எக்ஸசைஸ் போது வந்து ரன்னிங் தான் மெயின் டாக்ஸுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து த்ரெட்மில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் இவங்க ஓடிட்டு போவாங்க. ஸோ கூட வந்து டாக் வந்து ஓடி வரும். ஸோ அந்த ரன்னிங் ப்ராக்டிஸ்க்கு எரிக்க நான் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ் இந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் வந்து நான் எப்படி எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலே வந்து டாவர்மனுக்கு போகும். ஏன் டாவர்மனுக்கு போதும் மெயினாக? ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் நார்மலாகவே வந்து ஓடிட்டு இருப்பான், டெரஸில் ஓடிட்டு இருப்பான், ரிஸ்டிங் கூட்டு வந்தால் ஓடிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவனுக்கு இந்த ப்ராக்டிஸே வந்து அவனுக்கு போதும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லிமிட்லேருந்து அந்த லிமிட் வரைக்கும் தான் ஓடுவான், அதை க்ராஸ் பண்ணி ஓட மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவன் ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து ஸ்டேஞ்சர் வந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து அட்டாக் பண்ணுறான் எரிக்கு அப்படின்றத இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஸ்டேஞ்சர் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஸோ எரிக்கு வந்து அன்னோன் பர்சன். ஸோ அதனால் வந்து எப்படி அவன் அட்டாக் பண்ணுறான் அப்படின்றத வெயிட் பண்ணிப்பாரு. ஸோ கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், விட்டனா கட்டிடுவான். ஓகே ஓகே ஓகே, குட் பாய் குட் பாய் குட். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு வந்துடலாம் போல, அந்த அளவுக்கு வந்து ஃபெரோஷியஸாக இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோம், அடிக்கிற உடனே வந்து எப்படி வந்து சேஃப் கார்ட் பண்ணலாம். அவுட் விட்டேன்னா இவர் தலைமை வந்து கிழிஞ்சிடும். ஸ்டேஞ்சர் வந்தோடனே எரிக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்ட்டு, ஸோ என்ன அடிக்கிறாங்க அப்படின்னோடனே எப்படி வந்து ரியாக்ட் பண்ணா அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து நான் கற்றுக் கொடுத்துருக்க ட்ரைனிங். ஸோ பார்ட் 1, இது வந்து பார்ட் 2 தான். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பார்த்துருந்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் அவனுக்கு ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியிருக்க ட்ரைனிங். ஸோ இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னுமே வந்து ட்ரைனிங் இருக்குது. ஸோ வந்து அவன் வந்து இன்னும் ஃபுல்ஃபில்லாக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ கம்ப்ளீட் பண்ண உடனே அவன் ஃபுல்லாக கற்றுக்கிட்ட உடனே வந்து அதை தனி வீடியோவாக நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக் வந்து நீங்கள் பெரிய டாக், ஸோ உங்கள் டாக் வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்க ஈஸியாக. ஸோ எங்கள் டாகை நாங்கள் எப்படி பண்ணுறது ட்ரெயின் பண்ணுறது இந்த மாதிரி அப்படின்றதான் கேட்குறீங்க. கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க ரெண்டு பேர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஈஸியாக ட்ரெயின் பண்ணிட்டீங்க, எங்கள் டாக எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றத நிறைய பேர் கேட்குறாங்க. கமெண்ட்டில் கூட ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பண்ண போகிறேன்னா, எரிக்கு நான் சொல்லி கொடுத்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து உங்கள் டாக்கு எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது, நீங்களாக எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன்.
ஸோ வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ராகுல். லாஸ்ட்டு ஒரு ஃபைனல் டச் ஒன்று இருக்குது, இப்போ பாருங்கள். இப்போ எரிக் வந்து எனக்கு கிஸ் கொடுப்பான் அப்படின்றத பாருங்கள். எரி கிஸ் கொடு, எரி கிஸ் கொடு, குட் பாய். எரி கிஸ் கொடு, குட் பாய், குட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ராகுல் அண்ட் எரிக். பை சொல்லு, பை.